நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மார்ச் 14 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்த கோடை மழை எப்படி இருக்கும், வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்கும், தமிழ்நாட்டிற்கு எப்படி கொடுக்கும், ஒட்டுமொத்த 2024 இந்தியாவிற்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது மேற்கத்தி இடையூறு ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிற நிலையில், ஆனால் கடந்த மாதம் இருந்த மேற்கத்தி இடையூறு தீவிரம் இப்பொழுது இல்லை. கடந்த மாதம் பாகிஸ்தானிலாம் அதிகமான மழைப்பொழிவை கொடுத்தது. வடக்கு பாகிஸ்தான், தெற்கே இல்லை, வடக்கே இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகள், இமயமலை பகுதிகள், காஷ்மீரை ஒட்டிய பகுதிகளில் அதிக மழை. காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், இமயமலையில், சீனா வரைக்கும் உள்ள பகுதிகளில் பனிப்பொழிவு எல்லாம் இருந்தது. அதிக பனிப்பொழிவு, ஐஸ் கட்டி மழை எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் அது வந்திருக்கிறது. இப்பொழுது இன்றைய தேதியில் புதிய மேற்கத்தி இடையூறு பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளுக்கு வந்திருக்கிறது. இந்த மேற்கத்தி இடையூறு படிப்படியாக இமயமலையில், சீனா எல்லையோரமாக, இமயமலையில், அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணித்து இமயமலையில் பனிப்பொழிவையும் ஐஸ்கட்டி மழைப்பொழிவையும் கொடுக்கும். அது காஷ்மீருக்கும், லடாக்கிற்கும், உத்தரகாண்டிற்கும், பஞ்சாபின் வடக்கு பகுதிக்கும் லேசான மழைப்பொழிவை, இதமான வெப்பநிலையை கொடுக்கலாம். ஆக இந்த நிலை காரணமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் இணைந்தே வரும் காற்று சுழற்சியும் அதனால் இடம்பெயர்ந்து வங்கக்கடலில் உயரழுத்தமும் நீடிக்கிறது. வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் கடிகார சுற்றில் சுழன்று ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வழியாக உயரழுத்த குளிர்காற்றை இந்திய தீபகற்பத்திலே ஏற்றி இரவு பகல் எந்த நேரமும் அந்த குளிர்காற்று சுழன்று கொண்டிருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் சூரியன் இல்லாத காரணத்தினால அந்த குளிர்காற்று இரவு நேரத்தில் இதமான வெப்பநிலையை நாடெங்கும் கொடுக்கிறது. அதே நேரத்தில் பகல் நேரத்தில், அதாவது இரவு நேரத்தில் கொடுத்தாலும் கடலோரம் இரவு நேரம் விரைவாக குளிர்ந்துவிடும், ஆனால் உள்ளே கடலோரம் புறப்பட்ட காற்று நள்ளிரவு அதிகாலை வரை வட மாநிலங்களுக்கு பயணிக்கிற காரணத்தினால சில வட மாநிலங்களில், தெலுங்கானா போன்ற பகுதிகளில் இரவு நேரமும் அனல் காற்று இருக்கிறது. ஆக இது இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து, சூரியன் அஸ்தமான பிறகு, வெப்பம் தணிந்த பிறகு கடலோரத்தில் புறப்படக்கூடிய காற்று உள்ளே செல்லும் வரைக்கும் அந்த வெப்பம் புடுக்கம் இருக்கும். அங்கு பொழுது விடிந்ததும் உடனடியாக வெப்பம் உயர்ந்து விடாது. அங்கெல்லாம் கடலோரத்திலிருந்து வெப்பமடைந்த காற்று உள்ளே வரும் வரைக்கும் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும். அதற்கு பிறகு மதியத்திற்கு மேல் வெப்பம் உயரும். மாலையும் இரவும் வெப்பம் இருக்கும் உள்ளே. கடலோரம் மாலை திடீரென்று குறையும். ஆக புரிந்து கொள்ள வேண்டும், கடலோரத்தில் நுழைகிற காற்று தான் வெப்பமடைந்து உள்ளே செல்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களிலையும் வடமேற்கு மாவட்டங்களிலையும் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது. இதே நிலையில் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வழியாக நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே செல்லும் பொழுது, உதாரணத்திற்கு சென்னையில் நுழையும் காற்று திருப்பதிக்கு ஒரு 10-11 மணிக்கு செல்கிறது என்றால், அது அப்படியே தெலுங்கானா செல்வதற்கு மதியமாகிவிடும், அது அப்படியே மகாராஷ்டிரா செல்வதற்கு மாலையாகிவிடும். இந்த காற்று தான் தாமதமாக சென்று மாலையிலையும் முன்னிரவிலையும் அனல் காற்றை கொடுக்கிறது வட மாநிலங்களில். சில வட மாநிலங்களில் மாலை 6 மணிக்கு கூட சில இடங்களில் கடும் வெப்பம் நிலவுகிறது. இதுதான் காரணம். ஆக இந்த நிலை தற்பொழுது மாறத் தொடங்கும். அதாவது மாறத் தொடங்கினா, இந்த அதிகாலை நேரங்களில் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர் என்பது படிப்படியாக குறைந்து இரவு நேரத்திலும் புழுக்கம் வந்துவிடும். இரவு நேரத்திலும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். ஆக இரவிலே இருக்கக்கூடிய குளிர் என்பது படிப்படியாக விலகும். அதன் உடனடியாக திடீரென்று தலைகீழாக மாறிவிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தபட்ச வெப்பநிலை உயரும், அதிகபட்ச வெப்பநிலை அதிகரிக்கும். புரியுதுங்களா? ஆகவே வெப்பம் உயரும். நாட்டிலே தற்பொழுது இந்த உயரழுத்த காற்று, அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வர இருக்கிற காரணத்தினால, இந்த உயரழுத்தமானது வங்கக்கடலோட கிழக்கு வடகிழக்கு பகுதிக்கு தள்ளப்படும் என்பதனால கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டுக்கு வரும். உயரழுத்த காற்று வெப்பமடைந்து வட மாநிலங்களுக்குள் பயணிக்கும். இதனால வெப்பசலன இடிமடி பொடிவு, அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கும்,
அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியுள்ள மியான்மர் சீன பகுதி மற்றும் தாய்லாந்து பகுதியிலேருந்து வெப்பச்சலன இடிமழை தொடக்கும். அது அப்படியே வடகிழக்கு மாநிலங்களில் தொடக்கும். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒடிசாவிலும் மேற்கு வங்கத்திலும் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தொடக்க இருக்கிறது. 20ஆம் தேதி உயரழுத்தம் விலகுகிற காரணத்தினால விலகி செல்ல இருக்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய செட்டிங், அதாவது உயரழுத்த காற்று மேலிருந்து அமுக்கப்படும் பொழுது எந்த அளவிற்கு தொலைவில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மழைக்கு சாதகம் நெருங்கி இருந்தால் அது மழைக்கு சாதகம் இருக்காது, மேக உருவாக்கத்தை தடுக்கும். ஆனால் தொலைவு இருந்தால் மேக உருவாக்கத்திற்கு சாதகமாகும் என்பதனால ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கும் அதேபோல் சத்தீஸ்கருக்கும் இடிமழை வாய்ப்பு உறுதியாக 100% உறுதியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு வரக்கூடிய 20ஆம் தேதி 21, 22 தேதிகளில் 18 இடிமழை இடிமின்னல் கூடுதலாக கொடுக்கக்கூடிய கார்பன் வாயுக்கள் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால கார்பன் தூசுக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒடிசா மேற்கு வங்கத்தில் இந்த வரக்கூடிய 20, 21, 22 தேதிகளில் இடிமின்னல் மழை பொழிவை கொடுக்க சாதகம் இருக்கிறது. மழை பொழிவை விட இடிமின்னல் கடுமையாக இருக்கும் இந்த ஆண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக தமிழ்நாட்டிலும் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் அந்த கிழக்கு காற்று வருகை உயரழுத்த விலகல் காரணமாக இருக்கும். ஆக ரொம்ப குறைவான பரப்பில் தமிழ்நாட்டில் இருக்கும், தெலுங்கானாவிலும் ஆந்திர பிரதேசிலும் சற்று கூடுதலாக இருக்கும், அதைவிட கூடுதலாக ஒடிசா சத்தீஸ்கரில் இருக்கும், ஒடிசாவிலும் கடலோரம் கூடுதலாக இருக்கும், ஒடிசா மேற்கு வங்க கடலோரம் நல்ல மழைப்பொழிவை இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக இம்மாத இறுதியிலும் அது இருக்கும். ஆங்காங்கே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் மேற்கு வங்கம் ஒடிசாவில் நல்ல மழை தெரிகிறது. இது படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி அதாவது ஜூனின் நிலநடுக்கோட்டுக்கு இந்த மார்ச் 21 அடைந்து ஏப்ரல் 10 குமரி முனையையும் ஏப்ரல் 10 - 26 தமிழ்நாட்டில் பயணித்து தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் ஏப்ரல் 16 வந்து ஏப்ரல் 26 திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வந்து பிறகு அப்படியே ஜூன் 21ஆம் தேதி கடகரேக பகுதியை கொல்கத்தா அதாவது மேற்கு வங்கம் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் கற்பனை கோட்டுக்கு கடகரேகை கோட்டுக்கு செல்லும். இதனால் படிப்படியாக சூரியன் வெப்பம் அதாவது குத்துக்கதிர் காரணமாக வெப்பம் உயரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் கோடை மழை இருக்கிறது, கோடை மழையில் நாடெங்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும். அது ஏப்ரல் பின்பகுதியில் இருந்தால் நாடெங்கும் இருக்கும். தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 20 கூடுதலாகும். ஆனால் ஏப்ரலுக்கில் முன்பகுதியில் ஆங்காங்கே குறைந்த பரப்பில் மழை இருந்தாலும் வெயில் கூடுதலாக இருக்கும். ஆனால் வங்கக்கடலில் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதிக்குள்ள சித்திரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியோ மண்டலமோ உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வடக்காந்திர பிரதேச பகுதியை நோக்கி செல்லும். தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக சென்றால் தாழ்வுநிலை மழைப்பொழிவை கொடுக்கும், அப்பால் சென்றால் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். அது ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு நல்ல மழைப்பொழிவை கோடையில் 2-3 கொடுக்கும். ஆனால் அந்த 2-3 மாதத்தில் 2-3 கோடை மழை இருக்கிற நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 27 கடும் வெப்பம் இருக்கும், இடிமழை இருக்கும். இடிமழையை பொறுத்த வரைக்கும் குறைந்த பரப்பில் கூடுதலாக கொடுக்கும். ஆனால் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளும் அதிகமாக இருக்கும். ஜூன் மாதம் இந்த ஆண்டு ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் மிக கோரமான கோடை இருக்கும். ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராஜஸ்தானோட தார்பாலைவனத்தில் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும். வரலாற்றில் இல்லாத வெப்பம் ராஜஸ்தானில் இந்த ஆண்டு ஜூனில் பதிவாக வாய்ப்பிருக்கிறது. இந்த மழை இந்த வெப்பம் அதிகரித்திருக்கிற அதே நேரத்தில் இடிமழையும் கூடுதலாக இருக்கும். ஒட்டுமொத்த ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கார்பனும் அது காற்றின் போக்குவரத்து காரணமாக இமயமலையை ஒட்டிய பகுதிகளிலையும் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குவிக்கப்படுகிறது. அதேபோல் ஒட்டுமொத்தமாக சராசரியை பார்க்கும்பொழுது ஆசியாவின் அது சீன எல்லையோரம் அதாவது பசிபிக் பெருங்கடல் எல்லையோரமும் ஒட்டுமொத்த தென்கிழக்காசிய நாடுகளிலும் இந்தியா உட்பட தென்கிழக்காசிய நாடுகளிலும் இந்த கார்பன் மழையை ஒட்டி குவிக்கப்படுகிற காரணத்தினால கோடை மழை கோடை இடிமின்னல் அதிகமாக இருக்கும். கோடை மழையில் இடிமின்னல் அதிகமாக இருக்கும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஆண்டு மே மாதம் ஜூன் மாதத்தில் பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவில் பீகார் மற்றும் ஜார்க்கண்டு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் பகுதிகளில் குறிப்பாக பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான இடி தாக்குதல் இருக்கும். இடிமின்னலால் உயிர் சேதங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வழக்கமாக நான் சொல்லும் ஒன்றுதான் கடந்த ஆண்டு சொன்னேன் இருந்தது, ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இடிமின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சரியாக பருவமழை ஜூன் மாதம் 1-2 தேதிகளில் தொடங்கி
படிப்படியாக முன்னேறி ஜூலை 15 பாகிஸ்தான் எல்லையோரம் தொடும். 1.5 மாதம் முன்னேற்றத்தில் இருக்கும். ஆனால் தொடக்கம் மெல்ல முன்னேற்றத்தில் இருக்குமே தவிர பரவலாக பெய்யாது. ஆனால் ஜூலை 15 மெல்ல பரவலாகி ஆகஸ்ட் செப்டம்பர் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் கொடுக்கும். ஆனால் பாகிஸ்தான் எல்லையோரம் தாமதமாக பருவமழை எட்டி முன்கூட்டியே விலகிவிடும் என்பதனாலும் நிகழ்வுகள் அங்கே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வலுவாக செல்லாது என்பதன் காரணமாகவும் ஏற்கனவே கோடையிலேயே நல்ல ஒரு மழைப்பொழிவை மேற்கத்திய இடையூறு கொடுத்திருக்கிற அந்த பாகிஸ்தான் எல்லையோரப் பகுதி காஷ்மீர் பகுதியில் இந்த ஆண்டு கொஞ்சம் பற்றாக்குறை மழை கோடை மழை பற்றாக்குறை மழை தென்மேற்கு பருவமழை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பர் ஒன் இடத்தை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஒடிசா மேற்கு வங்கம் பெறும். அடுத்த இடத்தை வடகிழக்கு மாநிலங்களும் பீகார் சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி பெறும். ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி தெலுங்கானா தெற்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவின் பிற பகுதிகள்லாம் மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதியெல்லாம் சற்றே சராசரிக்கு ஒட்டிய மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் வங்கக்கடலோரம் ஆந்திர பகுதிக்கு வடக்கு பகுதி ஆந்திர தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை பின் மழை நல்ல மழை கொடுக்கும். அந்த நேரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைவோடி நெகட்டிவ் வைவோடியாக மாறும். அதேபோல எல்னினோ என்பது லானினாவாக மாறுவதற்கு முன் நடுநிலையாக மாறி லானினாவாக மாறும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினாவும் நெகட்டிவ் ஐஓடியும் இருக்கும் என்பதனால் நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான வங்கக்கடல் அமையும். கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக மழை கொடுத்தது. இந்த ஆண்டு கண்டிப்பாக பெருநிகழ்வுகள் இருக்கும். குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை தரும். பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். குறைந்தபட்சம் சராசரிக்கு கூடுதல் மழையும் அதிகபட்சம் மிக அதிகமாக கடந்த ஆண்டு ஒரு 8 மாவட்டங்களுக்கு மிக அதிகமான மழைப்பொழிவு கொடுத்தாலும் இந்த ஆண்டு அதைவிட கூடுதல் மாவட்டங்களுக்கு மிக அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். சராசரி கூடுதல் மழை. ஆக வடகிழக்கு பருவமழையில் பிரச்சனை இல்லை, நன்றாக மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பின் மழை. தென்மேற்கு பருவமழை முன்னே இருக்கக்கூடிய 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் சீரற்ற நிலை இருந்தாலும் மழைப்பொழிவு கொடுக்கும், பரவலாக கொடுக்காது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.